நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 15-16 உஸ்பெகிஸ்தானில் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சமிட் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ இந்த முறை நிறையா முக்கியமான சந்திப்புகள் எஸ்சிஓ மீட்டிங்கில் வந்துட்டு நடக்க போகுதுங்க. அமெரிக்காக்காரங்க வந்து அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னடா இந்த மீட்டிங் வந்துட்டு ரொம்ப நல்லபடியாக நடந்துடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மீட்டிங் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகிறது, இந்தியா வந்து இந்த மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே என்னென்ன விஷயங்களை சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்றதான் முக்கியமாக அந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தொடர்ச்சியாக வெற்றி தான், உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ அந்த செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் சம்மந்தமாக கொஞ்சம் பேசிடுவோம். பாகிஸ்தானை பற்றி ஒரு சில நேரம் பேசுகிறப்போ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விசித்திரமான நாடாக வந்துட்டு பாகிஸ்தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் ஒரு சிலர் வந்து நீங்கள் பாகிஸ்தானை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறப்போ நேரம் போகிறதே தெரில, வீடியோ போகிறதே தெரில அப்படின்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போது சமீபத்தில் பாகிஸ்தான் சம்மந்தமாக அந்த முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் டீம் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே ஆன்சைட் விசிட் வந்துட்டு பண்ணாங்க. ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் தொடக்கத்தில் வந்துட்டு அவங்க பாகிஸ்தானில் தான் இருந்தாங்க. ஒரு 15 மெம்பர் டீம் வந்துட்டு வந்திருந்தாங்க. எதற்கு வந்திருந்தாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில எஃப்ஏடிஎஃப் சொன்ன பாயிண்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து அங்கே அது நடைமுறையில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து எஃப்ஏடிஎஃப் டீம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 11 முக்கியமான பாயிண்ட் பாகிஸ்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் 10 வந்து சுத்தமாக எஃபெக்டிவாகவே இல்லை. அதாவது இன்டர்நேஷ்னல் மணி லாண்டரிங்கை கவுண்டர் பண்ணுவதற்காக பாகிஸ்தான் செஞ்ச 11 முக்கியமான விஷயங்கள். ஸோ 10 சுத்தமாக எஃபெக்டிவாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இதனால பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்லேருந்து வருவதற்கு, வெளியே வருவதற்கு ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இதனாலலாம் பெருசாக எதுவும் சிக்கல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஆதரவாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அக்டோபரில் ஃப்ரான்ஸில் நடக்க போகிற அந்த மீட்டிங்கில் பாகிஸ்தான் வந்து ஈஸியாக கிரே லிஸ்ட்டை விட்டு வெளியே வந்து அவங்க கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரெண்டு முக்கியமான காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து இப்போ ஈஸியாக ஐஎம்எஃப் லோனை பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வந்து கொடுத்து உதவி இருக்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாகிஸ்தானினுடைய F-16 ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்கறதுக்கும் வந்துட்டு அமெரிக்கா நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி முக்கியமான ஜியோ பாலிட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே விஷயங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக அதிருப்தி தெரிவிக்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போ எஃப்ஏடிஎஃப் டீம் வந்து பாகிஸ்தான் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல. இப்போ இந்த டயத்தில் பாகிஸ்தான் ஒரு பெரிய ட்ராமாவை பண்ணியிருக்கிறாங்க. அந்த டீம் பாகிஸ்தானுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மசூத் அசாரை வந்துட்டு நாங்கள் தேடி வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக படம் காமிச்சிருக்கிறாங்க. இப்போ எஃப்ஏடிஎஃப் டீம் கிட்ட பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மசூத் அசார் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிறான், ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய நங்காஹர் ப்ராவின்ஸில் தான் வந்துட்டு அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் அவனை கைது பண்ணுவதற்காக ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்துக்கிட்ட, அதாவது தலிபான் அரசாங்கத்துக்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியும் பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வெளியுறவுத்துறை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு கண் துடைப்பு நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மசூத் அசார் வந்துட்டு பாகவல்பூரில் தான் இருக்கிறான், அங்கேருந்து ராவல்பண்டியில் இருக்கக்கூடிய மிலிட்டரி ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணி வந்துட்டு இருக்கிறான். இதற்கான வேலிட் டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டு எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து எஃப்ஏடிஎஃப் கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரிப்பீட்டடாக ஏற்கனவே செஞ்ச விஷயத்தை தான் திருப்பி செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது மசூத் அசார் வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எஃப்ஏடிஎஃப் கிட்ட வந்துட்டு ஒரு பொய் சொன்னாங்க. ஸோ இப்போ பாருங்கள், சஜித் மிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரவாதி உயிரிழந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எஃப்ஏடிஎஃப் கிட்டேருந்து பெரிய ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு வைக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு பயங்கரவாதிகளோட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த உளவு அமைப்பு ஆர்மியை வந்து நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இப்படியெல்லாம் பாகிஸ்தான் வந்து இந்த பயங்கரவாதிகளுக்கு வந்துட்டு நிறையா புகலிடம் கொடுத்து வந்துட்டு இருக்க, நிறையா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பயங்கரவாதத்தாலேயே பாகிஸ்தான் வந்து பயங்கரமான அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நேற்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, 3 பாகிஸ்தான் ஆர்மி மென் வந்து பாகிஸ்தான் தலிபன்ஸ் நடத்தின அந்த பயங்கரமான தாக்குதலில், அதாவது ஆப்கானிஸ்தான் சைட்லேருந்து அவங்க இவங்க பார்டர் சைடு வந்துட்டு அடிக்கிறாங்க. ஸோ அதில் 3 பேர் வந்துட்டு உயிரிழந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 5 பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்தியில் சொல்லியிருந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கைபர் பக்துங்குவாவில் இருக்கக்கூடிய ஸ்வாட் அப்படின்ற ஒரு முக்கியமான நகரத்தில் ஒரு பாம்ப் பிளாஸ்ட், ரிமோட் கண்ட்ரோல்டு பாம்ப் பிளாஸ்ட், ஸோ அதில் வந்து 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த அட்டாக் வந்து யாரை குறி வச்சு நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆன்டி தாலிபன் லீடர், அதாவது தலிபன்களுக்கு எதிராக சண்டை போடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைவர், ஸோ அவரை குறி வச்சு தான் வந்துட்டு இந்த தாக்குதல் நிகழ்ந்திருக்கு. அவருக்கு வந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து 2 பாடி கார்ட்ஸ் வந்துட்டு நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேர் உயிரிழந்துட்டாங்க, இன்னும் 2 பேர் சேர்ந்து உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாகிஸ்தான் தலிபன்ஸை வந்து இந்த நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸில், அதாவது ஆப்கானிஸ்தான் பார்டரில் பெரிய அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் தலிபன்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சில ட்ரைபல் லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஆர்மியை இணைச்சி
செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆர்மியே பாருங்க, அவங்களுடைய நாட்டிலேயே ஒரு சில பகுதியில் முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்க முடியல. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸோட சப்போர்ட் வந்துட்டு தேவைப்படுது. ஸோ அந்தளவுக்கு இந்த தலிபான்ஸ் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. லேட்டஸ்ட்டாக நேற்று நடந்த அந்த தாக்குதலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் தலிபன்ஸ் தான் வந்துட்டு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் தலிபன்கள் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தின் மேலேயும் அவங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்களோ அவங்க மேலே பயங்கரமான தாக்குதல் நிகழ்த்தி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸில் அவங்களுடைய கை வந்து திருப்பியும் ஓங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். 2016 முன்னாடியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பகுதியில் பல இடங்களில் பாகிஸ்தான் தலிபான் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துட்டு வச்சுருந்தாங்க. அதற்கப்புறம் பாகிஸ்தான் ஆர்மி பயங்கரமான கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனை மேற்கொண்டதற்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில பகுதிகள் கிடச்சிது. இதில் அமெரிக்காவோட உதவி இல்லாமல் இருந்திருந்தால் நிறையா பகுதி வந்து பாகிஸ்தான் ஆர்மிக்கு கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது. இன்னமும் பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பகுதிகள் அங்கே இருக்கக்கூடிய லிபரேஷன் ஃபைட்டர்ஸ் கிட்ட தான் வந்துட்டு இருக்கு. ஸோ பாகிஸ்தான் ஆர்மி வந்து வருஷம் டெரரிசத்துக்கு அகைன்ஸ்டாக பயங்கரமாக சண்டை போட்டு வந்துட்டு இருந்தாலும் அவங்க கேதர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு பயன் அளிக்கலை அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். அவங்களுடைய ஆர்மி டோட்டலாக இன்எஃபெக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவுண்டர் டெரரிசம்ல வந்துட்டு அவங்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க சீனா என் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் வந்து கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனை எப்படி கேரி அவுட் பண்ணணும் அப்படின்றத இந்தியா கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். சரி, இப்போ நான் ரொம்ப முக்கியமான செய்திக்கு நான் வர்றேன். September 15-16 SCO சம்மிட் வந்துட்டு உஸ்பெகிஸ்தானில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சம்மிட்டை அமெரிக்கா ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. ஈவன் இந்த சம்மிட் நடக்கிறத பார்த்து வந்துட்டு பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு வயிறு எறியும். எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சம்மிட்டில் பைலாட்ரல் மீட்டிங் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கும் ரஷ்யன் பிரசிடெண்ட்டுக்கும் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கும் ஈரானினுடைய பிரசிடெண்ட்டுக்கும் இடையில பைலாட்ரல் மீட்டிங் வந்துட்டு நடக்க போகுது. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கும் மோடி அவர்களுக்கும் ஜி ஜின்பிங்க்கும் பைலாட்ரல் மீட்டிங் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த SCO சமிட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. ரொம்ப 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 ஒரு முக்கியமான சமிட்டு. நீங்க பாருங்க, புட்டினா அமெரிக்காவுக்கு பிடிக்காது, அப்புறம் வந்து இப்ராஹிம் ரைசி அமெரிக்காவுக்கு பிடிக்காது. ரெண்டு பேரையுமே மோடி அவர்கள் ஒரே பிளாட்ஃபார்ம்ல சந்திச்சு பேச போறாரு. ஜி ஜின்பிங் அவர்களையும் சந்திச்சு பேசினாருனா போதும், அமெரிக்காக்காரன் டோட்டலாக முடிவு பண்ணிடுவோம், நம்ம கூட இருந்துகிட்டே நம்மளுக்கு எதிராக செயல்படுறது இந்தியா தாண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சமிட்டில் வந்து இந்தியா ஒரு சில முக்கியமான சாதனைகளை வந்துட்டு படைக்க போகிறாங்க. இதற்கு முன்னாடியே நிறைய அச்சீவ் பண்ணிட்டு அந்த மீட்டிங்க்கு போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா SCO சமிட் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த சமிட்டில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா சீனா ஒரு சில விஷயங்களை வந்துட்டு செய்வதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டைரெக்டாக வந்து சீனாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. இது ரஷ்யாவுக்கும் ரொம்பவே அழுத்தமாக போயிருக்குது. இந்தியா ஒரு ஸ்டேஜில் இந்த சம்மிட்டுக்கு நாங்கள் வருவதை தவிப்போம், ஏன்னா ஜி ஜின்பிங் வர்றாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சீனாவுக்கு ரொம்பவே ஆட்டம் காண்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. ஏன் அப்படின்னா SCO சம்மிட்டில் இந்தியா வரல அப்படின்னா நம்மளே ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தெரியும். இதை வந்துட்டு அமெரிக்கா ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனா அதை ரொம்பவே சீரியஸாக பார்த்துருக்குறாங்க. ஸோ இப்போ கேட்டிருக்கிறாங்க என்ன விஷயம் நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான இடத்துலேருந்து டிஸ்என்கேஜ் ஆகுங்க. 2020 முன்னாடி எந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்களோ அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு அழுத்தமான மெசேஜ் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக பிரிக்ஸ் சமிட் வந்துட்டு சீனாவில் நடந்தது. அதற்கு நம்மளுடைய பாரத பிரதமர் போக மாட்டோம், நம்ம வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தமான ப்ரெஷர் வந்துட்டு போட்டாங்க. சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி இந்தியாவுக்கு வந்தப்போ கூட அவர் வந்துட்டு ரிசீவ் பண்ணல. அவர் வந்து இந்த மாதிரி இன்விடேஷன் கொடுக்குறாரு பிரிக்ஸ் சமிட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு, அதையும் வந்துட்டு இந்தியா ஏற்றுக்கலை. அதற்கடுத்து இந்தியா கொடுத்த ஒரு அழுத்தமாக இந்த SCO சமிட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட அந்த பெர்சிஸ்டன்ட் டிப்ளமேசி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். சீனா வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க இது ரொம்ப சீரியஸான விஷயமா போய்கிட்டு இருக்கு, இந்தியா நம்மளுடைய கிளானை விட்டு போயிடக்கூடாது, SCO இன்டெகிரிட்டி இருக்கணும், உரிமித்த அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா ஃபைனலாக வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ கடைசியில் இந்த தோல்வியாக யாருக்கு போய் முடியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு போய் முடியுது. இந்தியாவுக்கு எப்படி பார்த்தாலும் வின் வின் சுச்சுவேஷன் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ இப்போது மோடி அவர்கள் ஜியை சந்தித்து பேசுகிறார் அப்படின்னா அது இன்னமும் பைலேட்ரல் நார்மலைசேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முக்கியமான பகுதியாக வந்துட்டு மாறிடுங்க. அமெரிக்கா வந்து எந்த விஷயத்தையுமே விரும்ப மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமரும் ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்களும் சந்திக்க போகிறது வந்து உறுதியாயிருச்சு. இதில் இந்த ருபி ரூபிள் அந்த ட்ரேடில் வந்துட்டு இன்னும் அடுத்த கட்டத்தை இந்த மெக்கானிசத்தை வந்து எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஏன் நம்மளுடைய பெட்ரோலியம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இந்த G7 நாடுகள் வந்து ரஷ்யன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மேலே வந்து ஒரு ப்ரைஸ் கேப் போட போகிறாங்க, ஒரு விலை நிர்ணயம் பண்ண போகிறாங்க. அதற்கு மேலே ரஷ்யா கிட்டேருந்து க்ரூட் ஆயிலில் வந்து நம்ம விலை கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே இந்தியா ஃபாலோ செய்யாது, நாங்கள் அந்த குரூப்பில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவே வந்துட்டு சொல்லிட்டாரு. ஸோ அமெரிக்கா எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா
ஃப்யூச்சரில் இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் ட்ரேட் வந்துட்டு எல்லா விதத்திலுமே எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸ்கெப்டிக்கலாக தான் வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து பாகிஸ்தானோட ஒரு சில விஷயங்களை நெருக்கமாக போவதற்கு முக்கியமான காரணம் இந்தியாவுக்கிட்ட பெரம் பேசுவதற்கு, அதாவது நீங்கள் எங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சம் டச்சில் இருக்கணும், இல்லாட்டி நான் திருப்பி பழையபடி பாகிஸ்தான் மோடுக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சிக்னல் காட்டுறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சதுரங்க ஆட்டம் மாதிரி தான், நீ வந்துட்டு என் கூட வரலையா நான் வந்துட்டு இவன் கூட க்ளோஸாக போயிடுவேன், நீ வந்துட்டு இப்படி பண்ணலையா அப்போ அவனுக்கு இவனுக்கு வந்து இந்த உதவியை நான் பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இருக்காது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இப்போ இறுதியாக அந்த முக்கியமான செய்தியை சொல்லிட்டு, முக்கியமான செய்தின்னு இல்லை ஆல்ரெடி சொன்னது தான், படம் போட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். என்ன அப்படின்னா, உக்ரைன் வந்து நிறையா பகுதிகளில் வந்து இந்த 2-3 நாளாக வந்து கைப்பற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த மேப்பில் நீங்கள் பார்க்குறீங்க. பெரிய அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்கியூ பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கார்கியூ ப்ராவின்ஸில் பெரிய அளவு இடங்களை உக்ரைன் வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 6,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஏரியா வந்துட்டு நாங்கள் லிபரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த பகுதி பூராமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்த் ஈஸ்ட் உக்ரைனில் தான் வந்துட்டு மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. இதே தானே தெற்கு பகுதியில் கர்சன் அந்த பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு உக்ரைனோட கவுண்டர் அஃபென்சிவ்னால பெரிய இடங்கள் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கல. ஆனால் கூடிய சீக்கிரம் அந்த பகுதியிலையும் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் சொல்லியிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு என்ன விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ரஷ்யா வந்து என்ன விமர்சனத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்னா, நிறையா டேங்க்ஸ் அட்லரி வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே பேட்டரியிலேருந்து அப்படியே விட்டுட்டு வந்துட்டு ரஷ்யா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு உக்ரைன் வந்து ஒரு பயங்கரமான கவுண்டர் அஃபென்சிவ் ஆப்ரேஷனை போட்டிருக்கிறாங்க. ரஷ்யா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீவோட வடக்கு பகுதியிலிருந்து ஸ்டார்டிங்கில் நாங்கள் படைகளை பின்வாங்கினோம், அங்கேருந்து பின்வாங்கிட்டு நாங்கள் வந்து இந்த டான்பாஸ் பகுதியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். அதே மாதிரியே இப்போ இந்த கார்கியூ பகுதியிலிருந்து நாங்கள் வந்துட்டு பின்வாங்கிட்டு எல்லா ஃபோக்கஸையுமே வந்து நாங்கள் டொனஸ்க் பகுதியில் நாங்கள் போடுறோம், ரீக்ரூப்பிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாங்கள் பின்வாங்கிட்டு எதிரியை உள்ளார வச்சு நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ரஷ்யா சொல்கிறாங்க. இது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரஷ்யா வந்து இந்த ஜியம் போன்ற பகுதிகளை பிடிப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய முயற்சிகளை வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க, நிறைய விலை கொடுத்துருக்குறாங்க. அதனால அதுக்கு வந்து ஏகப்பட்ட வீரர்கள் உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு 4 மாதம் ரஷ்யா கஷ்டப்பட்டு பிடிச்ச இடங்களை உக்ரைன் வந்து 4 நாளில் வந்துட்டு மீட்டெடுத்துட்டாங்க அப்படின்ற அந்த செய்தி வர்றப்போ அது கண்டிப்பாக ரஷ்யாவோட ஒரு பெரிய இழப்பாகத்தான் பார்க்கப்படும். ஸோ இப்போ வந்து எல்லாருமே என்ன மாதிரி பயப்படுறாங்க அப்படின்னா, நாளைக்கு ரஷ்யா வந்து ரொம்ப மூர்க்கமாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்களோ, ரஷ்யா நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ, இதற்கப்புறம் ரஷ்யாவோட நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சில அச்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ உக்ரைனோட இந்த கவுண்டர் அஃபென்சிவ் அப்படின்றது கண்டிப்பாக இந்த யுத்தத்தை இன்னமும் பெரிய அளவுக்கு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். 3 முக்கியமான விஷயங்களை வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஒன்று பாகிஸ்தான் சம்மந்தமாக, அடுத்து இப்போ நடக்கவிருக்கிற ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அந்த சமிட் பற்றி வந்துட்டு நம்ம பார்த்தோம். 3வது இப்போ உக்ரைன் பிடிச்ச இடங்களை வந்துட்டு நான் உங்கள்கிட்ட மேப்பில் வந்துட்டு நான் காமிச்சேன். ஸோ வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இந்த முக்கியமான விஷயங்களை, எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள், மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டும், இன்ஃபர்மேஷன் வந்து மற்றவங்களுக்கு போனால் தான் அதனுடைய மதிப்பு அப்படின்றது இன்னமும் வந்துட்டு பெருகும். நான் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.